இன்னைக்கு என்ன நாள் பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. அதோட சரியானு சொல்ல வரல. ஆஹா, அப்ப பாத்துக்கோங்க என் நிலைமையை. இன்னைக்கு வந்து எல்லாரும் ஜாலியாக சுற்றி நிற்பாங்க, ஆனால் நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். அதான் சாப்பிட வந்திருக்கோம். உங்களுக்கும் சோறு முக்கியம்னா அந்த சேனலில் வந்து பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நங்கனூரில் காலேஜ் ரோட்டில் தான் நம்ம இருக்கோம். அதேமாதிரி இந்த கடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, ஹவுஸ் ஆஃப் பர்கர் பேரில் பார்த்தீங்கன்னா பர்கர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் கடையை தீம் ஃபுல்லாகவே அந்த டிஷ்ஷை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடையில் வந்து லோ காஸ்ட்டுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. பட் வந்து லோ காஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. கண்டிப்பாக பண்ண மாட்டோம் சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்தாச்சு. எல்லா டிஷ்ஷுலேயும் வந்து ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். எப்படின்னா, பீஸாவில் வந்து ஸ்பெஷல் பீஸான்னு சொல்லி இவங்க கடையில் வச்சுருக்காங்க, அது ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பர்கர் வந்து பெரிய பர்கர், சாண்ட்விட்ச் வந்து நல்ல பேர் சொன்னாங்களே மறந்துட்டேன், பிபிக்யூ சாண்ட்விச், அப்புறம் வந்து ஸ்பென்ஸ் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி வந்து வேஃபர் வந்து மெக்சிகன் வேஃபர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து மொஜிட்டோவில் வந்து மேங்கோ ஃப்ளேவர் எதுக்கு எங்கேயும் ட்ரை பண்ணது கிடையாது, அதனால் மேங்கோ ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பீஸா வந்து ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? பீஸா ஃபஸ்ட்டு ஒரு பீஸா அப்படியே ட்ரை பண்ணுவோம். வா, பார்க்கவே ரொம்ப சீஸியாக இருக்குது. ஆலிவ்ஸ், பன்னீர் எல்லாமே போட்டிருக்காங்க. கரெக்டாக ஆலிவ்ஸை கச்சிட்டேன், லைட்டாக இதுவாக இருக்குது. பன்னு வந்து பீஸாவோட பேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பன்னீர் மேலே அந்த டெக்ஸ்சர் போட்டுறது வந்து சூப்பராக இருக்குது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. டாப்பிங் மசாலா இருக்கும், அது வந்து சூப்பராக வந்து பிளெண்டாக இருக்குது. சீஸோட பிளெண்ட் ஆகி சாப்பிடும்போது வந்து சீஸியாக அந்த ஃப்ளேவர் எல்லாமே எனக்கு வருது, சூப்பராக இருக்கும். பன்னீர் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பன்னீர், அது மட்டும்தான், மற்றபடி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பெரிய பர்கர் சாப்பிட்ற மெத்தடில் சாப்பிட்றப்போ ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அந்த மைனஸ் போட்டிருக்காங்க, மைனஸ் வந்து தூக்கி கொடுக்குது, அப்படியே பர்கர் அப்படியே தூக்கி கொடுக்குது. சாப்பிடுன்னு சொல்லிட்டு சீஸ் வச்சுருக்காங்க, பட் ஓவர் ஹீட் பண்ணாமல் லைட்டாக அந்த மெல்ட்டிங் ஸ்டேஜ் அதுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. எப்படி சொல்லலாம், லைட்டாக வந்து கொலன்னு அந்த ஸ்டேஜில் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. சிக்கனோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். பெரிய சொன்னோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ப்ரைஸு செம்ம வர்த்தபிள், 89க்கு லோ காஸ்ட்டில் சூப்பராக சாப்பிடுவோம். இங்கே வந்து சாப்பிடுவோம். இன்னொன்று சொல்ல மாட்டேன், கடை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு உட்காந்துனோடனே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாண்ட்விச், பாபிக்யூ சாண்ட்விச், பிபிக்யூ. இன்றைக்கி என்ன நாள் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. அதோட சரியானு சொல்ல வரல, அப்போ பார்த்துக்கோங்க என் நிலைமையை. இன்றைக்கி வந்து எல்லோரும் ஜாலியாக சுற்றி நிற்பாங்க, ஆனால் நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். அதான் சாப்பிட வந்திருக்கோம். உங்களுக்கும் சோறு முக்கியம்னா அந்த சேனலில் வந்து பாருங்கள். நல்லாயிருக்கும். தக்காளியெல்லாம் வந்து பைட் பண்ணும்போது வந்து ஃப்ளேவர் நல்லா தெரியுது. என்னை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல, பட் நல்லா மெக்சிகன் வேஃபர்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். வா, வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நான் சாப்பிட்டதுக்கே பார்த்தீங்கன்னா பர்கர் ரொம்ப பிடிச்சிருந்தது, பீஸா நல்லாயிருக்கு, சாண்ட்விட்ச் ரொம்ப நல்லாயிருக்கு, பட் பீஸா லெவலுக்கு இல்லை. பட் இது வேறு லெவலுங்க. வேஃபர், மெக்சிகன் வேஃபர் வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் எப்படி சொன்னோன்னா, ஸ்பைஸியாக இல்லை, லைட்டாக புளியுது. அதுதான் பெஸ்ட்டு பார்ட்டே இதில் தான், வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் செம்மையாக இருக்குது. நானே மொத்தமாக திட்டுறோம் போல தான், கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. மொஜிட்டோ மேங்கோ ஃப்ளேவரில் மேங்கோ ஸ்மெல் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு வந்து லெமன் தான். லெமன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால லெமனோட ஃப்ளேவர் தான் அதிகமாக எனக்கு வருது, பட் நல்லாயிருக்கு. மேங்கோ இது வரைக்கும் எங்கேயும் ட்ரை பண்ணதில்லை. final and dish vandu French fries with mayonnaise. Nalla murmurnu crunchy, spicy, super.